வணக்கம் நண்பர்களே நீங்கள் ட்வெண்ட்டி செவன்த் மே ஹிந்து டுவெல் செகண்ட் ஆர்டிகல்தான் இப்போ நான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் ஆட்டிகால் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன் பார்க்காதான் கண்டிப்பாக பாருங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க ஆரம்பிக்கலாம் த காமன் ஃபேக்டர் அதாவது இந்த ஆர்டிக்கலோட தீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன் சைனா இன் யூஎஸ் பாலிட்டிக்ஸ் ஸோ யுஎஸோட அந்த அரசியலில் வந்து இப்போ சைனா வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட பங்கு வகிக்குது அதாவது பிரசிடென்ட்டை வந்து எலக்ட் பண்ணுறாங்கல்ல ஸோ அதுலேயே கூட சைனாவோட பங்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூமர் ஒரு வதந்தி ஒன்று போயிட்டுருக்கு ஸோ அதை பற்றின ஒரு ஆர்டிக்கிள் தான் இது அப்படிங்கிறாங்க President Donald Trump is entering deeper into a political quagmire on three related fronts. America's death toll from COVID-19 is perilously close to the psychologically important mark of 1 lakh. The economic எக்கனாமி லுக்ஸ் டு ஆன் த வர்ஜ் ஆஃப் ஸ்லிப்பிங் இன் டீப் ரிசஷன் இஃப் நாட் அவுட்ரைட் டிப்ரஷன் இன் த வேக் ஆஃப் த பேண்டமிக் இம்பாக்ட் அக்ராஸ் செக்டார்ஸ் அண்ட் ஹிஸ் மேனேஜ்மெண்ட் ஆஃப் போத் த கிரைசிஸ் இஸ் ஃபேஸிங் அசர்பிக் கிரிடிசிசம் ஃப்ரம் டெமோக்ரட்ஸ் ஈவன் அஸ் த டு டு ட ட்வெண்ட்டி டுவெண்ட்டி யுஎஸ் பிரசிடென்ஷியல் எலக்ஷன் டிராஸ் க்ளோஸர் ஸோ குவாக்மெயர் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அபாயகரமான நிலைமை அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் வந்து குவாக்மயர் அப்படிங்கிறது லெஸ்லி அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆபத்து நிறைஞ்ச அப்படின்னு சொல்லணும்லா தான் அசர்பிக் அப்படின்னா ஒரு கடுமையான அப்படின்னு சொல்லணும்ல தான் அதாவது பிரசிடெண்ட் டொனால்ட் ட்ரம்ப் இருக்கார் பார்த்தீங்களா அவர் வந்து அரசியல் ரீதியாக ஒரு அபாயகரமான நிலைமையில் வந்து தள்ளப்பட்டிருக்காரு அதாவது மூணு விஷயம் வந்து அவருக்கு வந்து ரொம்ப பிரச்சனை கொடுத்துக்கிட்டு இருக்கு என்னென்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன்று கோவிட் நைன்டீனால் அதிகமான மக்கள் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி ஒரு லட்சம் மார்க்கை வந்து எட்டிட்டாங்க அதை இந்த கோவிட் நைன்டீனால் பாதிக்கப்பட்டு இறந்த மக்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஆபத்து நிறைஞ்ச ஒரு ஒரு லட்சம் மார்க்கை வந்து தொட்டுருச்சு அமெரிக்காவில் இன்னொன்று இந்த எக்கனாமி பொருளாதாரம் இருக்கு பார்த்திங்களா இது வந்து ஒரு மந்த நிலையை வந்து நோக்கி போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க இந்த கோவிட் நைன்டீன் ஒரு இம்பேக்ட்னால் நம்ம பொருளாதாரம் இருக்குது பார்த்திங்கன்னா உலக பொருளாதாரமும் சரி அமெரிக்காவில் இருக்கிற அந்த அவங்களோட பொருளாதாரமும் சரி கிட்டத்தட்ட அமெரிக்காவோட மார்க்கெட்ஸை ந நம்பி தான் வந்து டிபெண்ட் பண்ணி தான் எல்லா உலகத்தில் இருக்கிற எல்லா மார்க்கெட்ஸுமே வந்து ஒர்க் ஆகிட்ருக்கு ஸோ கிட்டத்தட்ட அமெரிக்காவோட அந்த மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஒரு மந்த நிலை நோக்கி போய்கிட்டு இருக்கு அதே மாதிரி இன்னொன்று என்ன அப்படின்னு இந்த ரெண்டு பிரச்சனையும் இருக்குது பார்த்தீங்களா பொருளாதாரத்தையும் கவனிக்கணும் அதே மாதிரி மக்களோட அந்த உடல்நிலையும் கவனிக்கணும்ல இந்த ரெண்டு இக்கட்டான சூழ்நிலையும் அந்த சமாளிக்கிற நிலைமையில ஒரு கடுமையான விமர்சனத்துக்கு டொனால்ட் ட்ரம்ப் உள்ளாகிருக்காரு அதுவும் எப்ப கரெக்டா இந்த டைம்ல அதாவது ரெண்டாயிரத்தி இருபதுல இருபதுல பாத்தீங்கன்னா நவம்பர் மாசம் வந்து ஓட பிரசிடென்சியல் எலெக்ஷன் வரப்போகுது ஸோ இந்த மாதிரி சமயத்துல அவர் ஒரு நெருக்கடியான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காரு அப்படிங்கிறாங்க தட் இஸ் ஒன் ஃபேக்டர் தட் லிங்க்ஸ் ஆல் த்ரீ இஸ் ஹசாத் சைனா அதாவது ஒரு விஷயம் வந்து ஒரே மாதிரி இருக்கு அதாவது வந்து ஒத்து போகுது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந் அவருக்கு சந்திக்கிற பிரச்சனையில ஒரே விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஒற்றுமை இருக்கு அது வந்து சைனா அப்படிங்கிறாங்க

சைனா வைரஸ் அப்படின்னு வந்து பெயர் சொல்லி அழைச்சிக்கிட்டு இருக்காரு அவர் அதே மாதிரி அவரோட ஸ்டேட் செக்ரட்டரி செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் மைக் பாம்பியோ என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆதாரம் இல்லாத ஒரு விஷய அதாவது வந்து இந்த கொரோனா வைரஸ் வந்து ஊஹானில் லேபரட்டரியிலேருந்து வந்து லீக் ஆகியிருக்கு பரப்ப இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆதாரம் இல்லாத விஷயத்தை வந்து சொன்ன சொல்கிறாரு அவரும் அப்படிங்கிறாங்க

இந்த பிரச்சனையை வந்து இந்த இந்த மாதிரி சைனாவுக்கு வந்து ரொம்ப இந்த மாதிரி வந்து பேசிக்கிட்டு இருந்தாள் சைனா வைரஸ் அப்படின்னு வந்து தாக்குதல் நடத்திட்டு இருந்தாருல சைனா மேலே ஸோ அவரோட அந்த கோபத்தை அமைதிப்படுத்துகிற மாதிரி லேட் மார்ச் கடைசியில் பார்த்தினா சைனா பிரசிடென்ட் ஜி ஜின்பிங்கோட ஒரு ஃபோன் கால் மூலிமா பேசி அவரோட கோபத்தை தனுச்சிக்கிட்டாரு ஆனால் திருப்பி கொஞ்சம் நாள் கொஞ்சம் வாரங்கள் கழித்து திருப்பி அதே மாதிரி வந்து சைனா வைரஸ் அப்படின்னு சொல்லி சைனாவை குற்றம் சாட்டை திருப்பி ஆரம்பிச்சிட்டாரு அப்படிங்கிறாங்க பீஜிங் மீன்வெல் ஹஸ் கன்சர்ட்லி புஷ்ட கேம்பெயின் அரவுண்ட் த மெசேஜ் த வைரஸ் காண்ட்ரரி டு எனி பப்ளிக்லி வெரிஃபைட் எவிடன்ஸ் ஒரிஜினேட்டட் அவுட்ஸைட் சைனா ஸோ இந்த மாதிரி வந்து சைனாக்கு எதிராக வந்து டொனால்ட் ட்ரப் வந்து சொல்லிட்டுருக்க சமயத்தில் சைனா என்ன பீஜிங் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தங்களோட சப்போர்ட்டான நாடுகள்லாம் ஒன்றிணைச்சு இது வந்து தங்கள் மேலே சும சுமத்தப்பட்ட ஒரு தவறான குற்றச்சாட்டு அப்படின்னு வந்து ஒரு பிரச்சாரத்தை வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறாங்க இந்த அதான் இந்த வைரஸே வந்து சைனாவில் வந்து சைனாலேருந்து ஆரம்பிக்கல வெளியே வேற எங்கேயோ ஒரு நாட்டிலேருந்து இருந்து ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து சைனா வந்து பரப்பிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறாங்க

அமெரிக்காவும் பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு பனிப்போர்லேயே வந்து அவங்க வந்து டூ தௌசண்ட் நைன் நைன்டீன் ஃபுல்லாகவே இருந்தாங்க ஸோ அதனால் அதாவது அவங்க ரெண்டு பேரும் பார்த்திங்கன்னா ஒரு கட்டுப்பாடற்ற ஒரு வர்த்தக போரில் ஈடுபட்டிருந்தாங்க இதனால் பாதிக்கப்பட்டது ஒரு கொந்தளிப்பை வந்து உலக மார்க்கெட்டே வந்து ஒரு கொந்தளிப்பான நிலைமையில வந்து உள்ளாக்கிச்சு அது இவங்க ரெண்டு பேரும் சண்டை போகிறதுனால உலக பொருளாதார மார்க்கெட்டே பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து அடிபட்டுச்சு அதனால பார்த்திங்கன்னா என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஜனவரியில் ரெண்டு பேரும் வாஷிங்டனும் பீஜிங்கும் பார்த்தீங்கன்னா தங்களுக்குள்ளே ஒரு ஒப்பந்தம் ஃபேஸ் ஒன் அதாவது முதல்கட்ட ஒப்பந்தத்தை வந்து கையெழுத்திட்டாங்க அப்படிங்கிறாங்க

கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான மக்கள் இந்த பேண்டமிக் இந்த லாக்டவுன்னால் வந்து வேலை இழந்து இழந்து தவிச்சிக்கிட்டு இருக்காங்க ஸோ இந்த மாதிரி சமயத்தில் திருப்பி அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒப்பந்தம் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறாங்க

பங்க்லிங் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு திறமையற்ற இன்காம்பிடன்ட் அப்படின்னு தான் ரெலக்டன்ட் அப்படின்னா தயக்கம் அப்படின்னு சொல்லம்ல தான் அதாவது வந்து ரிபப்ளிக் பார்ட்டி டெமோக்ராட்டிக் பார்ட்டின்னு நாங்கள் வந்து இருக்குல்ல யூஎஸ்சில் வந்து இருக்குது ஸோ ரிபப்ளிக் பார்ட்டிக்கு தான் வந்து ட்ரம்ப் வந்து போட்டியிட போகிறார் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி எலெக்ஷனில் டெமோக்ராட்டிக் பார்ட்டி சார்பாக வந்து இப்போதைக்கு உத்தேசமாக யாரை வந்து போட்டியிட வைக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜோய் பிடன் அப்படிங்கிற தான் வந்து போட்டியிட வைக்க போகிறாங்க ஸோ அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டொனால்ட் ட்ரம்ப் மேலே வந்து ஒரு கடுமையான ஒரு விமர்சனத்தை ஒரு காயப்படுத்துற மாதிரி ஒரு விமர்சனத்து விமர்சனத்தை வந்து வச்சிருக்காரு அதாவது வந்து டொனால்ட் ட்ரம்ப் வந்து எவ்வளோ இந்த எவ்வளோ திறமையற்றவர் இந்த வைரஸை வந்து பரவாமல் தடுக்க முன்னாடியே பரவாமல் தடுக்கிறதுல எவ்வளோ திறமையற்றவர் அப்படிங்கிறதுல வந்து ஒரு அதை வச்சு ஒரு பிரச்சாரம் பண்ணியிருக்காரு இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டொனால்ட் ட்ரம்ப் வந்து வூஹான்லேருந்து ஒரு எச்சரிக்கை வந்தப்பயே வந்து நிறையா வந்து பாதுகாப்பு நடவடிக்கை எல்லாம் வந்து எடுக்கிறத தவறிட்டார் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சமூக விலகலை வந்து கடைபிடிக்கணும் ஆனால் வந்து அந்த சமூக விலகலை வந்து கடைபிடிக்கிறதுக்கு மக்களுக்கு உத்தரவிடுறதுக்கு அவர் தயங்குனாரு அப்படிங்கிறாங்க

அவர் ஜோய் பிடனை வந்து பெய்ஜிங் பிடன் அப்படின்னு வந்து சொல்லி அழைக்கிறாங்க அதாவது வந்து அவர் வந்து சைனாக்கு சப்போர்ட்டாக பண்ணுறாரு சைனாவோட சப்போர்ட்ரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ அதாவது இப்போ ஜோய் பிடன் வந்து இப்போ ஒன்றா வந்து அதை வந்து இப்போ பெய்ஜிங் பிடன் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அதை வந்து அவர் ஒத்துக்கவும் முடியாது ஏன்னா வந்து அப்படி ஒத்துக்கிட்டா அவர் வந்து பிரசிடென்ஷியல் எலக்ஷனில் கண்டிப்பாக தோற்றுருவார் சைனாக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்ட்டு சைனாவை எதிர்த்தும் பேச முடியாது ஏன்னா ட்ரம்ப் அப்படி தான் எதிர்த்து பேசி இது கொரோனா வைரஸ் இல்லை சைனா வைரஸ் அப்படின்னு பேசி தான் ட்ரம்ப் வந்து ஒரு மக்கள் மதியில் ஒரு கெட்ட பேர் வந்து அவருக்கு வந்துச்சு ஸோ ஸோ அதனால் வந்து இப்படி அவர் வந்து சப்போ ஜோ ஜோயிபுடன் வந்து அதை ஆதரித்தும் பேச முடியாது எதிர்த்தும் பேச முடியாது ஒரு இக்கட்டான சூழ்நிலை மாட்டிக்கிட்டாரு அப்படிங்கிறாங்க இஃப் மிஸ்டர் பிடன் டஸ் எய்தர் ஹீ வில் ஓப்பன் ஹிம்செல்ஃப் அப் டு பொலிட்டிக்கல் அட்டாக்ஸ் ஸோ வந்து இந்த ரெண்டையுமே அவர் பண்ணாலும் சைனாக்கு சப்போர்ட் பண்ணாலும் பிரச்சனை சைனாக்கு எதிராக இருந்தாலும் பிரச்சனை அதனால் ரெண்டை பண்ணாலும் அது வந்து அவரோட அரசியலுக்கு வந்து ஒரு பிரச்சனையாக அமையும் அப்படிங்கிறாங்க தெர் இஸ் ஹவ் அவர் எ தேர்ட் வே ஸோ இப்படியும் பண்ண முடியாது அப்படியும் பண்ண முடியாது ஆனால் இன்னொரு ஒரு மூணாவது ஒரு வழி இருக்குது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஃப் ஹி ஸ்டெப்ஸ் பேக் ஃப்ரம் த பிரிங்க் ஆஃப் வாட்ஸ் எம் அனாலிஸ்ட் ஆர் டிஸ்கிரைபிங் அஸ் அ பொட்டன்ஷியல் நியூ கோல்டு வார் பேஸ்ட் ஆன் த அண்டர்ஸ்டாண்டிங் தட் நெய்தர் ஸ்டேட்

டாரிட் அப்படின்னா ரொம்ப கடினமான ரொம்ப கஷ்டமான இல்லை சிரமமான அப்படின்னு சொல்லணும்னா அதுதான் அதாவது இப்போ வந்து ஜோய் பிடன் அப்படிங்கிறவர் வந்து இந்த சைடும் பேச முடியாது அந்த சைடும் பேச முடியாது ஒரு விளிம்பு நிலையில் இருக்கார் இல்லை ஸோ அதுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அவங்க அந்த சில வல்லுநர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து சைனாக்கும் யூஎஸ்கும் இருக்கிற ஒரு போர் புது பணி போருது அப்படிங்கிறாங்க ஸோ அதனால இதனால வந்து ரெண்டு சைடுல இருக்கிறவங்களும் பொருளாதார ரீதியாகவும் சரி அரசியல் ரீதியாகவும் சரி இந்த சண்டேல என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சாரி அந்த ஜோ இப்படின்னு இருக்காருல்ல அவர் வந்து இந்த விஷயத்தை தவிர்த்துட்டு அதாவது இந்த ரொம்ப கடினமாக இந்த ரெண்டு நாட்டுக்கு நடுவில் சண்டை நடந்துகிட்டு இருக்குல்ல நான் தான் த நான் அவங்க மேலே தப்பு சொல்கிறது இவங்க மேலே தப்பு சொல்கிறது இது மாதிரி சுமை பணி இது பண்ணி சொல்லி சொல்லிட்டுருக்காங்கல்ல ஒவ்வொருத்தர் மேலே தப்பு சொல்லி இது இருக்காங்கல்ல ஸோ அதை வந்து அவர் வந்து தவிர்த்தரலாம் இந்த கடினமான இந்த சண்டையை வந்து அவர் வந்து தவிர்க்கலாம் தவிர்த்துட்டு அவர் எதில் கான்சென்ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ சில மக்கள் அங்கே வந்து பொருளாதார ரீதியாக வந்து இப்போ ரொம்ப கஷ்டப்ப இருக்காங்க அதுக்கப்புறம் வந்து இண்டிபெண்டாக நிறைய பேர் வந்து யாருக்கு ஓட் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு குழப்பத்தில் இருக்காங்களா அவங்களுக்கு சாதகமாக அவர் வந்து ஒரு முடிவெடுத்து ஒரு விஷயத்தை பண்ணும் அதாவது வந்து இந்த இந்த ரெண்டு நாட்டு இருந்து ஒதுங்கிட்டு மக்களுக்கு என்ன நல்ல இது பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தில் வந்து அவர் வந்து பிரச்சாரம் பண்ணும் டொனால்டு ட்ரம்ப்பை வந்து அவர் வந்து சும்மா அட்டாக் பண்ணாமல் எக்கனாமிக்கலாக பொருளாதாரத்தையே இப்போ வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்களா அவங்களுக்குலாம் வந்து ஏதாவது வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணார்னா அது வந்து கண்டிப்பாக எலெக்ஷன் சமயத்தில் அவருக்கு வந்து ரொம்ப யூஸ் ஆகும் அப்படிங்கிறாங்க அவர் வெற்றி பெறத்துக்கு ரொம்ப யூஸ் ஆகும் அப்படிங்கிறாங்க நாட் ஓன்லி தி யூஎஸ் அண்ட் சைனா பட் த வேர்ல்டு அட் லார்ஜ் மைட் ஸ்டாண்ட் டு கெய்ன் இஃப் யூ டி தட் ஸோ வந்து இந்த மாதிரி அவர் பண்ணால் சைனா சைனா யூஎஸ் மட்டும் இல்லாமல் மற்ற நாடுகளும் ஏன்னா சைனா யூஎஸ் நம்பி தான் கிட்டத்தட்ட எல்லா நாட்டு பொருளாதாரமுமே இருக்குது ஸோ அப்படி இருக்கும்போது சைன அவர் அப்படி அவர் பண்ணுறது அதாவது அடுத்த கட்ட நடவடிக்கைகள் சும்மா வந்து பழி சுமத்திட்டு இது பண்ணுறதுனால ஒன்றும் ஆக போகிறது இல்லை அதனால் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை வந்து மக்களுக்கு வந்து சாதகமாக எடுக்கிறதுனால அந்த நாட்டு மக்களும் மட்டும் இல்லாமல் சைனா நாட்டு மக்களும் இல்லாமல் யுஎஸ் மக்களும் இல்லாமல் உலகத்தில் இருக்கிற எல்லாருக்குமே வந்து ஒரு நல்லதாக வந்து அது அமையும் அப்படிங்கிறாங்க ஸோ இந்த ஆர்டிகளோட ஓவர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனா இஸ் நவ் அ டாமினன்ட் சப்ஜெக்ட் இன் யூஎஸ் பாலிடிக்ஸ் எஸ் த எலக்ஷன் டிராஸ் க்ளோஸர் சைனா வந்து ஒரு டாமினன்ட் அப்படின்னா ஒரு ஆதிக்கம் செலுத்துறது அப்படின்னு சொல்லணும்னா தான் ஸோ யுஎஸ்ஸோட அந்த அரசியலில் சைனா வந்து இப்போ ஒரு ஆதிக்கம் செலுத்துகிற ஒரு நிலமையில இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா வந்து யுஎஸோட பிரசிடென்ட் எலெக்ஷன் வந்து கூடி சீக்கிரம் இன்னும் ஒரு மூணு நாலு மாதத்தில் வரப்போகுது ஸோ சைனா வந்து யூஎஸோட அரசியல் களத்தில் ஒரு ஆதிக்கமான ஒரு பொசிஷனில் தான் வந்து இப்போதைக்கு இருக்குது அப்படிங்கிறாங்க ஸோ மக்கள் இந்த செகண்ட் எரி டெரியல் கீழே அந்த லிங்க் கொடுத்துருக்கேன் வேர்ட்ஸ் ஒரு தமிழ் மீனிங்கோடு இருக்கும் ஸோ கண்டிப்பாக எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்